லவ்வர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ. ஆருஷ் லவ் ப்ரோ. அவளைய பொண்டாட்டியா தான் ப்ரோ பார்த்தேன் நானு. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். இந்த படத்துக்கு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மணிகண்டன். ஏன்னா அவரு சூஸ் பண்ற ஸ்டோரி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னா, அவரே வந்து ஒரு ரைட்டர் அப்படிங்கறதுனால ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுத்தா பிடிக்கும், எந்த மாதிரி ரைட்டிங் இருந்தா என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு தான் படம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் படம் பண்ணுற அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வகையில் லவ்வர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. மயிர தெரியும் உனக்கு, பசங்களை தாண்டி பசங்களை பற்றி தெரியும். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் தாண்டி, இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், பார்க்குறவங்க கற்றுக்கிட்ட விஷயம், கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேங்க. ஒரு லவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லவ்வில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது வரதா செய்யும். அந்த லவ்வில் பிரேக்கப் அப்படிங்கிறதும் வரதான் செய்யும். ஒரு லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது சண்டை நினைப்போம், ஆனால் சண்டை கிடையாது. அந்த சண்டை டைமில் நம்ம உபயோகிக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் தான் லவ் பிரேக்கப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. சண்டை கூட சேர்ந்துருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை டைமில் நம்ம உச்சரிக்கிற ஒரு ஒரு ஹார்டான வார்த்தையுமே அவங்க மனசுக்குள்ளே குத்தி 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 தான் வந்து லவ் பிரேக்கப்பே ஆகுது. இதை ஒன்று, இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம லவ்வர் படத்துலேருந்து அவ்வளோ தெளிவாக வந்து நம்ம கற்றுக்கலாம். இன்னொன்று, பசங்களுக்கு முக்கியமான ஒரு 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 புள்ளி ஒரு 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 கருத்து அப்படி என்ன அப்படின்னா, பசங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் லவ்வர் படம், அதையும் நான் சொல்லிடுறேன். பசங்க லவ்வில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா, பொண்ணுங்களை வந்து இறுக்கி பிடிக்காதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அப்படி அப்படி டைட்டாக பிடிக்காதீங்க. உங்கள் கையில் ஒரு பூ கொடுத்தா நீங்கள் எந்த லெவலில் அதை பிடிச்சிருப்பீங்களோ அந்த லெவலில் பெண்களை நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா லவ்வில் பிரேக்கப்பே வராது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பூ உங்கள் கையில் கொடுக்குறாங்க, அப்படி இப்படியே இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா கசங்கிரும்ல. அதே மாதிரி தான் பெண்களும், பெண்கள் உங்கள் கையில் வந்து ஒரு பூ மாதிரி தாங்கினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து உங்கள் லவ்வும் வந்து செம ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னா, லவ்வில் வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாலே அந்த லவ் அப்படிங்கிறது பிரேக்கப் தான். அந்த லவ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். நீ என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் ஒரு டைம் வாய்ப்பு கொடு, நான் இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ்ன்னு ஒரு டைம் ரெண்டு டைம் கெஞ்சலாம். கெஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அது வாழ்க்கைக்கும் அந்த லவ்வுக்குமே வந்து செட் ஆகாது, நல்லா இருக்காது. ஸோ லவ்வில் வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்காமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லவ் வந்து சூப்பராக போகும் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா பேசலாம், அப்படியே படத்துக்குள்ளே வந்துடலாம். மணிகண்டன் விஜய் சேதுபதி அவர் கூடலாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, கம்பேர்லாம் பண்ணாதீங்க. அவர் ஒரு லெஜண்ட், இவர் ஒரு லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம். நடிப்பை வந்து அவ்வளோ உள்வாங்கி ஒரு மாதிரி இறங்கி பண்ணியிருக்கிறாரு. குட் நைட் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்பர் லவ் ட்ராமா. ஸோ சூப்பராக வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த படத்தில் மணிகண்டனை தாண்டி இருக்கிற கேரக்டர் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. மணிகண்டன் வந்து ரொம்ப ரொம்ப லோக்கலாக ஒரு மாதிரி ஒரு டிஷர்ட்டு, ஒரு மாதிரி ஷர்ட்டு, எப்போ பார்த்தாலும் ஷர்ட்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. பயங்கரமான குடிகாரராக இருக்கார், பயங்கரமான ஸ்மோக்கராக இருக்கார் லவ்வர் படத்தில். அது அந்த ட்ரெஸ்ஸில் அவரை பார்க்கும்போது கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா, இந்த லவ்வர் படம் பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு மணிகண்டனுக்கு ஹீரோவாக தெரிய மாட்டார், நீங்கள் தான் வந்து அந்த படத்தோட ஹீரோவாக தெரிவிங்க. அவ்வளோ யதார்த்தமாக, இப்போ நான் தான் மணிகண்டன், நான் தான் ஃப்ரேமில் வந்து மணிகண்டனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்குற லெவலுக்கு இறங்கி பண்ணியிருக்கிறாரு மணிகண்டன். அவ்வளோ உள்வாங்கி அவ்வளோ இதுதான் இப்படி தான் இருப்பாங்க ரியல் லைஃப்பில் பசங்க. லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா கஞ்சா அடிப்பாங்க, லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா சரக்கடிப்பாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் சந்தேகப்படுவேன், ஏன்னா அவளோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாருங்க. நான் தான் அந்த படத்தில் ஹீரோங்கிற மாதிரி அவ்வளோ கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீ கௌரி பிரியா செம்மையாக பண்ணியிருக்காங்கங்க. ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, மணிகண்டன் பிரதரோட அம்மா கிட்ட ஒரு கால் பேசுகிற சீன் ஒன்று இருக்கும், அந்த இதில் வந்து சிங்கிள் டேக் எடுத்துருக்காங்க, அழுதுகிட்டே வந்து ஃபோன் பேசுவாங்க. அது ஒரு மாதிரி, ஏய் பாவண்டா இந்த பொண்ணு, ஆமாம் இல்லை என்ன, எப்போ பார்த்தாலும் பசங்க தான் எப்போவுமே நல்லவங்க, லவ்வில் பசங்க தான் எப்போவுமே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து என்னால் முடியல ஆண்டி, நானும் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியல. அந்த ட்ரை பண்ணியிருக்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்கள். அந்த படம் ஃபுல்லாக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவதுன்னு. ஒரு லெவலுக்கு மேலே அவங்களாலே முடியாது, என்னடா எப்போ பார்த்தா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்போயுமே நல்லா போகலையே, லவ் நல்லா போகலையே, இப்படி தான் அழுகையிலே போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் காலில் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆண்டி, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல
ஒரு ஒரு பெண்ணோட வழி என்ன, ஒரு பெண் லவ்வில் வந்து எவ்வளோ எவ்வளோ இது பண்ணுறா, எவ்வளோ இப்படி நசுக்கப்படுறா அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடிஞ்சது. கண்ணா ரவி நான் கூட சரி பாய் பெஸ்டியாக வருவார் போல் இந்த படத்தில், ஒரு பயங்கரமான இவர் தான் வில்லன் போல் மணிகண்டனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் படத்தில் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. ஒரு மாதிரி நம்ம போஸ்டரில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கண்ணா ரவி தான் ஓகே மணிகண்டனோட லவ்வுக்கு வந்து பெரிய இதாக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது எல்லாத்தையும் அது எல்லாத்துக்கும் அப்படி ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். சூப்பராக இருக்குது கண்ணா ரவியோட ரோல் கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மணிகண்டன் அம்மாவாக வந்து ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க, அது செம்மையாக இருந்தது. இந்த லவ்வர் படத்தை வந்து மேக் பண்ண டைரக்ட் பண்ண டைரக்டரை பற்றி நம்ம நிறையா பேசியாகணும். அந்த மனுஷனோட ரியல் லைஃப்பை பற்றி நிறைய எடுத்துருக்கிறத போல் நிறையா லவ்வில் அடி வாங்கி மிதி வாங்கி அழுது புலம்பி லவ்வுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அவ்வளோ ஆத்மாத்மாவாக வந்து உங்களை ஒரு மாதிரி ஏ இது படமே இல்லடா இது ஏ லைஃப்டா இது. ஒரு சீன் கனெக்ட் ஆனால் பரவாயில்ல, ரெண்டு சீன் கனெக்ட் ஆனால் பரவாயில்ல, படத்தோட ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எண்டிங் ஃப்ரேமில் ஒரு க்ளோஸ் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, அது வரைக்குமா ஒரு மனுஷனோட லைஃப்பில் இந்த லவ்வர் படம் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி வழி கலந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். வழி ரொம்ப வழியோடு எடுத்திருக்கிறார் இந்த டைரக்டர் பிரபுராம் வியாஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் ஷான்ரோல்டன் சொல்லவே வேண்டாம், கதைக்கு என்ன தேவை, படத்துக்கு என்ன தேவை, சென்டிமெண்டலுக்கு என்ன தேவை, லவ் சீக்வன்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு. அப்படியே நம்ம லவ்வர் படத்துக்குள்ளே வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு குட் ஃபீல் படமா, ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த படத்தில் நிறைய வழி இருக்குது. இந்த படம் முடிஞ்சிட்டு வெளியில் வரும்போது நல்ல படம் பார்த்துட்டோம்ப்பா அப்படிங்கிற ஃபீலை தாண்டி ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று குடஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் இந்த ரிவ்யூ கொடுக்கும்போதும் எனக்கு அதே மென்டாலிட்டியில் இருக்குது. ஆமாம் இல்லை நான் லவ் பண்ணும்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி தானே டார்ச்சர் பண்ணேன், ஆமாம் இல்லை நான் லவ் பண்ணும்போது என் ஆளை வந்து இப்படிலாம் போட்டு இது பண்ணேன் இல்லை, சந்தேகப்பட்டேன் இல்லை, அவன் நல்லவளாக தான் இருந்தா ஆனால் நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கே என் ஹார்ட்டை வெளியில் எடுத்து இப்படி 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 அடிக்கணும்னு போல் தோணுது. அந்த மாதிரி உணர வச்சிடுறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் லவ்வில் வந்து பொண்ணுங்க வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறாங்க, லவ்வில் வந்து பசங்க தான் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறாங்க. ஆனால் அதையும் காமிச்சிருக்கிறாங்க, லவ்வில் வந்து பொண்ணுங்க ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறாங்க, பசங்களால் ஆக முடியல, பசங்க டாக்ஸிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, லவ்வில் ஏன் பொண்ணுங்க ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களால திருத்த முடியல, அவங்க ட்ரை பண்ணுறாங்க நல்லபடியாக அந்த லவ் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த லவ் அவங்களுக்கு நல்லா போக மாட்டேங்குது, கஷ்டம்தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது முக்கியம், சந்தோஷத்தை தாண்டி லவ்வில் பிரச்சனை மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை அனுபவிக்கிறதுக்கு நான் இப்போவே உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் மூவ் ஆனாங்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுறானுங்க, எப்படி என்னை விட்டுட்டு போவாவை, நான் லவ் பண்ணியிருக்கேன், நான் சீரியஸாக லவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ என்ன லவ் பண்ணியிருக்கேன், 6 வருஷம் லவ் நான் எப்படி அவளை விட முடியும், பொண்டாட்டி மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மணிகண்டன் பிரதர்லாம் டயலாக் சொல்கிறாங்க. அவரால் விட முடியல, அவரால் ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியல, அந்த பொண்ணை தாண்டி வெளியில் யோசிக்க முடியல, அந்த பொண்ணு வேறு ஏதாவது பையன் கூட பேசினா பொசசிவ் ஆக தோணுது, சந்தேகப்பட தோணுது, அது எல்லாமே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். ஒரு ஒரு லவ்வுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதுதான், ஒரு பையனுக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான், பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான். இந்த படத்தில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, இந்த லவ்வர் படத்தில் அதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி அதான் சொல்கிறேன்ல, இது எனக்கு கனெக்ட் ஆச்சு, எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிற லெவலுக்கு கனெக்டான ஒரு படம் லவ்வர் அப்படிங்கிறத சொல்லலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் சண்டை கிடையாது, அந்த சண்டேயில் நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகள் அப்படிங்கிறதான். இந்த படத்தில் நிறைய சண்டை வரும், அந்த சண்டையில் மணிகண்டன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று உபயோகிப்பார், தே வார்த்தை என்னன்னு தெரியும் இல்லையா, அந்த வார்த்தை அவர் உபயோகித்ததுக்கு அப்புறம் அவங்க ஹீரோயின் இப்படி பார்த்துட்டு லுக்கூடுவாங்க பாரு, இவ்வளோதான் நீ என்னை நினச்சிருக்கியா, நான் உன்னை எப்படியாவது சேஞ்ச் பண்ணி நம்ம நல்லா லைஃப்பை மூவ் பண்ணிடலான்ட்டு நான் இவ்வளோ அழுகிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் நீ என்ன ஒரு ப்ராஸ்டியூட் கூட கம்பேர் பண்ணி பேசுகிற தெரியுமா, அங்கேவே லவ் உடஞ்சிருச்சு. இது அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே இங்கிட்டு திருப்பி வந்தோன்னா ஒரு பீச்சில் வந்து மணிகண்டனும் ஹீரோயின் கௌரி பிரியாவும் உட்காந்துருப்பாங்க. அப்போது கௌரி பிரியா வந்து மணிகண்டனை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது என்ன வார்த்தை அப்படிங்கிற சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் இந்த படமே அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தையில் மணிகண்டன் நான் என்ன நான் தப்பு பண்ணுறேங்கிறத ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்குறேன், ஆனால் நான் தப்பு பண்ணாலும் நீ தான் எனக்கு லைஃபு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, 100 டைம் செத்துருவேன்னு சொல்லுவார் மணிகண்டன் வந்து கௌரிக்கிட்ட, நீ இல்லைனா என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ ஒரு பிச்சை ஒரு நாய் தெரு நாய் மாதிரி உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வர்றேன், உனக்காக அழுகிறேன், உனக்காக தான் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என்னை நீ இந்த வார்த்தை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி மணிகண்டன் வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்த ஒரு லெவல் போகுது. அது என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ண மாட்டேன். படம் முடியும் போது ஒரு வசனம் ஒன்று போடுறாங்க. ஸோ இந்த வசனத்துக்கும் கிளைமேக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன்னா கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ண விரும்பலை.
நம்ம நினச்ச மாதிரி தான் லவ் ஆரம்பிக்கும், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி தான் லவ் முடியணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக இந்த படத்தில் வந்து பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ படமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் கிளைமேக்ஸில். இன்னொன்று ஒரு மாதிரி ஃபன்னியாக என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா, லவ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போகுது, நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அப்படி விடலை அப்படின்னா கடைசி வரைக்கும் தாடி தம்மு கஞ்சா தண்ணி அப்படின்னா போக முடியும். அவங்கள ஒரு டைம் நீங்கள் விட்டுட்டீங்க, ஓகே நமக்கு லவ் செட் ஆகலை, உனக்கு என்னை விட்டுட்டு போகணும்னு தோணுதுன்னா நீங்கள் போய் உங்களை நல்ல லைஃபை பாருங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு மணிகண்டன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து படம் ஃபுல்லாக டியோவில் போயிட்டுருப்பாரு, கிளைமேக்ஸில் ஒரு பைக் ஜாவா பைக்கில் வந்து மாசாக கண்ணாடி போட்டு இயர்பட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு பைக்கில் ஒன்று ரைடி ஒன்று ஒரு டிரைவ் ஒன்று பண்ணியிருப்பாரு. லவ் இருந்தால் இப்படி இருப்போம், லவ் இல்லைன்னா இப்படி இருப்போம் போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் காமெடியாக கனெக்ட் ஆச்சு. ஸோ இதுதாங்க இப்போ லவர் படத்தை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ வச்சுருக்கிறாங்க உள்ள படத்துக்குள்ளே. இது ஒரு ரியல் லைஃபை கனெக்ட் பண்ணலாம், ஆனால் அநியாயத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. நிறைய இடத்துல வலிக்க வைக்குது. ஆரம்பத்துலேருந்தே இந்த படம் சந்தோஷமாலாம் போகவே போகலை. ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி வலி கொடுக்குற ஒரு படமாக தான் போய்கிட்டே இருக்குது. அதுக்காக பார்க்க முடியாதான்னு கேட்குறாதீங்க, கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கணும். முக்கியமாக லவ் பண்ணுறவங்க தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் தான் லவர் ஃபிலிம். மறக்காமல் தியேட்டருக்கு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நல்ல படங்க பார்க்கலாம், எல்லாருமே நல்லா பாருங்கள், லவ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கரெக்டா, பை. இந்தியாஸ் மிக்க நன்றி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.